வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். சின்கோனா மூலிகை தாவர வளர்ப்பகத்தில் தேக்கமடைந்த தைலங்கள். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சின்கோனா கிராமத்தில் மூலிகை தாவரங்கள் வளர்ப்பகம் வனத்துறையின் கூட்டு வன மேலாண்மை சார்பில் செயல்பட்டு வருகிறது. தைலம், ரோஸ்மெரி, சிட்ரனெல்லா, ஜெரோனியம், பார்சிலி, லெமன் கிராஸ் உள்பட 13 வகையான மூலிகை தாவரங்கள் 15 ஏக்கர் நிலத்தில் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தைலங்கள் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலைச்சிகரம், சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா, டாப்ஸ்லிப், ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மூலிகை தைலங்கள் மருத்துவமனைகள் மற்றும் நறுமண வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஊரடங்கு உத்தரவால் தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வரத்து இல்லாததால் விற்பனையாகவில்லை. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் தைலங்களை வாங்க முன்வரவில்லை. இதனால் தைல உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி சின்கோனா கிராமத்தில் 105 குடும்பத்தினர் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர். ஊரடங்கால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது தைல உற்பத்தி 50% குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படாததால் சுமார் 600,000 மதிப்பிலான தைலங்கள் தேக்கமடைந்துள்ளது. நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ்.